எதிர்நீச்சல் சீரியலில் புது ஆதி குணசேகரன் வந்தாச்சு. ஆமாங்க, நம்ம வேல ராமமூர்த்தி சார் தான் புது ஆதி குணசேகரன் என்ட்ரியும் கொடுத்தாச்சு. இவரை வந்து ஒரு நடிகராக எல்லாருக்குமே தெரியும். சீரியலில் இப்போ தான் முதல் முறையாக என்ட்ரி கொடுக்குறாரு. பட் ஆனால் ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு தமிழ் ரைட்டர். ஸோ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தமிழ் ரைட்டராக தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அறிவொளி இயக்கம் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் இவர் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக வந்து இருந்திருக்காரு. ஒரு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்காரு, எஜுகேஷன் கொடுத்துருக்காரு இந்த தமிழ் கம்யூனிட்டிக்காக. ஒரு செவரல் இயர்ஸ், நிறைய வருடங்கள் வந்து இந்த பணியில் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு. அண்ட் ஒரு ட்ராமா அண்ட் கல்ச்சுரல் குரூப்பும் வந்து க்ரியேட் பண்ணி அதற்கு பெயர் வந்து கருவைக்கட்டு கலைக்குழு அப்படின்ற மாதிரியும் வந்து வச்சுருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு பியூசி கிராஜுவேட் தான். இவர் இந்தியன் ஆர்மியிலையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் 5 வருடங்களாக வந்து இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ரைட்டர் அப்படின்றதால நிறைய பேர் அவரை வந்து பார்க்க வருவாங்க. அண்டு இவர் வந்துட்டு நிறைய நாவல் வந்து எழுதியிருக்காரு. குற்றப்பரம்பரை, குருதி ஆட்டம், பட்டத்து யானை அப்படின்ற நாவல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு குற்றப்பரம்பரை அப்படின்ற ஒரு படத்துலேயே வந்து இவருடைய அந்த ஒரு நாவல்லாம் வந்துருச்சு இல்லையா, அவர் வந்துட்டு அந்த பாலாவுடைய ப்ராஜெக்டை ரொம்பவே வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணியிருந்தாரு. நிறைய நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காருங்க. 2008 அண்ட் இப்போ ப்ரெசன்ட் 2023 வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆயுதம் செய்வோம், மதையானை கூட்டம், கொம்பன், பாயம்புலி, ரஜினி முருகன், கிடாரி, வனமகன், தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குங்க. காளி, துப்பாக்கி முனை, ஸோ நிறைய நிறைய நிறையங்க, அது வந்து கணக்கிலே இல்லை. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரனாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் தான் வந்து இந்த வேல ராமமூர்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம மாரிமுத்து சாரை எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிச்சது, அவருடைய அந்த தமிழ் சொற்கள், தமிழ் அந்த வளமை எல்லாமே மாரிமுத்து சார்கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவருடைய அந்த மதுரை ஸ்லாங், அதே போல் தான் வேல ராமமூர்த்தி சாருக்கும் தமிழ் மேலே ஒரு பற்று இருக்குது. தமிழ் ரைட்டர், தமிழ் எழுத்தாளர், அண்ட் இவருமே மதுரையை சார்ந்தவர் அப்படின்றதால அந்த மதுரை ஸ்லாங் வரும். ஸோ நம்ம மாரிமுத்து சாருக்கு ஈடாக இவரும் நடிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.